இன்றைக்கி நம்ம ஸ்வீட்கார்ன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, எம்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் ரெண்டு, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கியிருக்கணும், தக்காளியும் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கணும், இஞ்சி பூண்டையும் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தலை, மஞ்சத்தூள், பிரியாணி இலை, தக்காளியும் வெங்காயம், தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன், வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம்னால, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் பொடிசாக நறுக்கிக்கணும், கரம் மசாலா, சோம்பு, மிளகாய் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முந்திரி ஒரு அஞ்சாறு பல், அதுக்கப்புறமாட்டி பட்டர். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் போட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமாட்டி எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். இந்த டிஷ் வந்து சப்பாத்திக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் இலை போடுறேன், அப்புறமா பச்சை மிளகாய் போடுறேன், அப்புறம் பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சிருந்தால பூண்டும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க, நல்லா வந்துட்டு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமாட்டி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, பொடிசாக நறுக்கணும் வெங்காயம், அதே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் ஃபுல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு சூப்பர் டிஷ்ஷு, ஸ்வீட் கார்ன் கிரேவி. இது இது வரைக்கும் நிறையா பண்ணியிருப்போம், ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி எல்லாமே பாருங்கள் கொஞ்சம் வதங்கியிருக்கும். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, தக்காளியும் நல்லா வதங்கணும். ஸோ ஓரளவு கொஞ்சம் தண்ணி இதுவாகி வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன், தேவையான அளவு நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த உப்பு போடுறதுனால அந்த வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வந்து வெந்திருக்கும் பாருங்கள். எல்லாமே வதங்கிடுச்சு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நல்லா அந்த மிளகா வாசனை பச்சை வாசனைலாம் போகிறதுக்காண்டி நான் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறமாட்டி நம்ம ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ பாயில் பண்ண ஸ்வீட் கார்னை இதில் ஆட் பண்ணுறோம். இதில் எல்லாம் கொதிச்சதுக்கப்புறமாட்டி மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம முந்திரி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில், அப்புறம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் கிரேவியாகவே இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். அப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக. இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இது செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க. ஃபைனலாக நம்ம எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நமக்கு நார்மலான ஆனியன் எதுவுமே ஃப்ரை பண்ணாமல் வதக்காமல் இந்த மாதிரி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா பசங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சப்பாத்திக்கு சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு. நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.